அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குவாண்டம் பேட்டரின்னு சொல்லுவாங்க, குவைய மின்கலம்னு பேர். தமிழில் தன் மின் கண்ணுன்னு வச்சுருக்கேன், தானே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும் கண்ணுன்னு பேர். கண்ணுன்னு அறையின்னு பேர். ஒரு கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணுக்கு கண்ணுன்னா எவ்வளோ வருஷம் சின்ன வேணாலும் இருக்கலாம். நான் வந்து ஒரு சோதனைக்காக பெரிய பெரிய கண் வச்சுருக்கேன், 5 கண் வச்சுருக்கேன். இதே வந்து ஒரு 200 கண் வச்சோம்னா 200 வோல்ட் வரும், 300 கண் வச்சா 300 வோல்ட் வரும். அந்த கண்ணுங்க எழுதுறமாக இருக்கலாம். அந்த கண்ணினோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தேன்கூட்டு ஓட்டை மாதிரி இருந்தால் போதுமானது. தேன்கூட்டு ஓட்டை இருக்கு இல்லையா, தேன்கூட்டில் பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டை இருக்கும். அந்த 1000 ஓட்டையிலையும் 1000 துளி தண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த 1:1:6 விகிதத்தில் கந்தகத்தில் கலந்துட்டு வெங்கடேஷனுங்கிற மாபெரும் விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். அது வச்சோம்னா நமக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்லுவார். இப்போ நான் வந்து இது 5 ஓட்டைன்னு வச்சுக்கோங்க. This is 5 holes. 1 hole = 1 volt. 5 hole = 5 volt. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சோதனைக்காக அந்த அவர் வெங்கடேஷனுங்கிற மாபெரும் விஞ்ஞானி சொன்னதை அடிப்படையை வைத்துக்கொண்டு நான் வந்து கிட்டத்தட்ட 3/4 volt கிட்ட வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600 mV வந்திருக்கு ரேஷியோவில், புரியுதுங்களா? அப்போது வெற்றி அடைஞ்சிருச்சு. இதில் இதை வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோ இன்வெர்டர்ன்னு சொல்லுவாங்க, சின்னதாக, அதாவது டிஇஜி அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து டிஇஜினா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதாவது எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க, தெர்மல் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரும்பாங்க இல்லையா. அதை வச்சு பண்ணலாம். அதை வச்சு மைக்ரோ இன்வெர்டரை வச்சு நம்ம இதை வந்து 24 மணி நேரம் மின்சாரம் எடுத்துகிட்டே இருக்கலாம். வேறு ஒன்றும் தேவையில்லை. இது இன்புட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது, அவுட்புட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இன்புட்டுங்கிறது ஒரு தடவை தான் கொடுக்குறோம். தேவைப்பட்டது நம்ம மேலே மட்டும் சுத்தமான பானை தண்ணி, குடிநீர், ஆற்று நீர், அருவி நீர், சாதாரண ஆர்வ வாட்டர் கொடுத்தோம்னா வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு வந்து 600 mV வருது. சில இடத்துல வந்து 550 mV வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 525 500 mV, ஒரு கண்ணுக்கு 500 mV வரும். எதிர்காலத்தில் நான் வந்து ஒரு கண்ணுக்கு வந்து 750 mV கொண்டு வந்துடுவேன். அதாவது 1 வோல்ட்டுக்கு ஒரு கிராமுக்கு அல்லது 1 ml 750 mV கொண்டு வந்துடலாம். 100 ml இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தையே கொடுக்க முடியும். 100 ml தண்ணியில் வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுக்க முடியும். 200 ml தண்ணியில் கடைக்கு தேவையான மின்சாரத்தை கொடுக்க முடியும். 400 ml தண்ணியில் 5 GB ஓடக்கூடிய ஒரு சின்ன தொழிற்சாலைக்கு மின்சாரத்தை கொடுக்க முடியும். இது கண்டுபிடிச்சாச்சு. இது கண்டுபிடிச்சதெல்லாம் வெங்கடேசன் தான். அதனால் இது சோதனை ஓட்டத்தில் போயிட்டுருக்கு. நன்றி, வணக்கம். இது எல்லாமே காரணம் வெங்கடேசன் தான். விண்வெளி அளவு விரைந்திருக்கும் தமிழுக்கு, தமிழ் அறிவியலுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது. செம்பையும் இரும்பையும் பூச்சியிட்டும் கண்டுபிடித்த பாலன, ஒன்றன, இரண்டன, மூன்றன, நான்கன தமிழ் தான் சொல்லிச்சு. இது அறியாமல் இருந்துகிட்ருக்குறாங்க. அதனால தான் வந்து திருவள்ளுவர் இயற்கை ஆராய்ச்சி பண்ண சொன்னார். நான் இயற்கை ஆராய்ச்சி பண்ணேன். இது உலகளவு இருக்கிற பல்வேறு தரவுகளை ஆராய்ச்சி பண்ணி தான் நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். இது இயற்பிகளுக்கான உயர்ந்த நோபல் பரிசு விரைவில் தமிழுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தொடர்பு இருக்கிறவங்க, கொள்ளோன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து முகநூலில் பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். இது வளர்த்தெடுக்கலாம், ரொம்ப எளிமையானது. இது உலக மக்களுக்கு சொந்தமானது. ஜெகதீஷ் சந்திரபோஸ்னு ஒருத்தர் இருந்தார் மேற்கு வங்காளத்தில். சந்திரபோஸ் மிகப்பெரிய விஞ்ஞானி, இயற்பியல் மற்றும் உயிரியல் விஞ்ஞானி. அவர் தான் எனது கண்டுபிடிப்பு உலகத்துக்கு சொந்தம்னு சொன்னார். அதே மாதிரி ஜிடி நாயுடும் அப்படி தான், எனது கண்டுபிடிப்பு உலகத்துக்கு சொந்தம்னு சொன்னார். இந்த கண்டுபிடிப்பு நானும் என் பொண்ணு, என்னுடைய 2 பொண்ணு சின்ன பொண்ணு இயற்பியல் படிக்கிறாங்க, அவங்களும் நானும் சேர்ந்து இது உருவாக்கியிருக்கோம். உலக மக்களுக்கு இதுக்கு ஈகம் செய்கிறோம். நன்றி, வணக்கம்.